कविता किसके करी वेदांताचार्यवर्यो मे दत्तां पदा प्रति सिद्धवान् स्मृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। सिद्धविज्ञानकमत्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्षं दयानचिन्देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमित्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे शान्तिमङ्गलसूत्रताम्। चक्रवर्त्तिः வரதராஜ எண்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் எண்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். இது ஒரு அற்புதமான ஸ்லோகம், ஆழ்வானுடைய ஸ்லோகம், ஒவ்வொன்றுமே அற்புதமான ஸ்லோகம் தான். அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. அந்த விசேஷங்களை எத்தாமதி உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நம்ப இதுக்கு முன் ஸ்லோகத்தில் போகாயிமே விதிவாதி பதம் சகிஞ்ச சுவாத்மானுபூதி முக்கியிருக்கா சர்வம் ததூஷ ஜலஜோஷம் அகம் துஷேய சத்யத்ரிநாத தவதாஸ்ய மகாரசஜகான்னு சொல்லி சொன்னார். இந்த போகங்கள்லாம் ஐகமான போகங்களோ இல்லை சொர்க்காதி போகங்களோ அதுவும் இல்லை கைவல்யமே எடுத்திருந்தா கூட நான் எதையுமே நான் விரும்பலைன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் உப்பு தண்ணி மாதிரி தான். அந்த உப்பு தண்ணியை வச்சுட்டு நம்ம எதுவும் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. ஆகையில உப்பு தண்ணி மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லி இது யாருக்கு இந்த போகங்கள்லாம் உப்பு தண்ணி மாதிரி தியாஜ்யமாக ஆகும் என்ன கேட்டோம்னா அதுக்கும் சமாதானம் சொல்லிட்டு அவதாசிய மகாரசஜகான்னு சொல்லிட்டு அந்த எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறதுன்றது இருக்க தவதா அதனுடைய ரசத்தை அறிந்தவன். அதனுடைய ரசம் சாதாரண ரசம் இல்லை, மகாரசம். அந்த மகாரசத்தை அறிந்தவனாக இருந்திருக்கிறான். நான் இனிமே நான் என்ன பண்ண மீதி போகங்களை எல்லாம் அந்த பகவத் கைங்கரியம் தவிர மீதி போகங்களை எல்லாவற்றையும் இந்த உப்புதலம் மாதிரி நினைக்க கடவுள்னு போன ஸ்லோகத்துல சொல்லி தன்னுடைய வைராக்கியத்தை சொல்ற. அதாவது பெருமாளை அடையணும்னாக்கா ரெண்டு விஷயம், பிராப்திய திருஷ்ணா பிராப்தியேதர வைதிருஷ்ணி ரெண்டு வேணும். பிராப்திய திருஷ்ணான்றது எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுல ஒரு ஆசை வேணும். பிராப்தியேதரம் நாம அடையணும்னு நினைக்கிறது தவிர மீதி விஷயங்கள்ல தனக்கு துளிக்கூட ஆசை இருக்கக்கூடாது. அதுல ஒரு வெறுப்பு வரணும். அதுல வெறுப்பு வந்தாதான் அடையணும்னு நடக்கிற விஷயத்துல ஆசை வரும். இந்த பிராப்தியேதர வைதிருஷ்ண பிராப்தியேதரமாக இருந்திருக்கிற ஐகமான பலங்கள்லையோ ஆமுஷ்மிகம்னு சொல்லக்கூடிய சொர்க்காதி பலங்கள்லையோ ஏன் கைவல்யம் வரைக்கலும் கூட தனக்கு அதுல எதுவும் அபிசந்தி இல்லை, அவைகள்லாம் தனக்கு கொடுத்தா அதை தான் ஏத்துக்க மாட்டேன், தனக்கு அது அதுல ஆசை இல்லைன்றத வெளிப்படுத்தினேன் இந்த ஸ்லோகத்தினால. இதுக்கு மின் ஸ்லோகத்தினால எண்பத்தி ஓராவது ஸ்லோகத்தினால இப்போ அடுத்த ஸ்லோகம் அதுதான் இன்னும் இதெல்லாம் நாம பார்க்க போற ஸ்லோகம். விஷய விஷதரம் விரஜ வியாகுலே ஜனன மரண நக்ர சக்ராஸ்பதே அகதி அசரணஹ பவாப்தௌ
வரத சரணதி யகம் ஸ்வாம் ரிணே. வரத சரணம் யகம் ஸ்வாம் ரிணே. அந்த தேவ பிரவாணத்துல சரணாகதி பண்றேன். இந்த இடத்துல சொல்வார் அந்த தேவ பிரவாணத்துல சுவாமி தேசிக்கணும் சரணாகதி பண்றார். அதுதான் சரணாகதி பண்றார். ஆச்சாரியெல்லாம் நிறைய பேர் சரணாகதி பண்ணிருக்கா. அந்த சரணாகதி சாஸ்திரத்தையே காண்பிச்சு கொடுத்தவர் அந்த தேவ பெருமாள் தான். அதுல ஒண்ணும் சந்தேகமும் இல்லை. சம்சாரா வர்த்தவேக பசுமனது தேசிக பிரேட்சிதோகம் சந்தேகோன்மை உபாயி அனுச்சித சரிஷே சரிதேஸ்வர்தி சாந்தாபி சந்தி நிசங்கா அத்வதிருஷ்டியா நிரவதிகதயம் பிரார்த்த சம்ரக்ஷகம் துவாம் நிஸ்வத்வபாத பத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோ நின்னு சொல்லி சுவாமி தேசிகன் தேவ பெருமாள் திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணிட்டு இனிமே இந்த ஆத்ம விஷயத்துல தனக்கு பரமும் இல்லை பயமும் இல்லைன்னு நிர்பரோ நிர்பயோ நின்று நாமெல்லாம் எப்படி எம்பெருமானத்துல சரணாகதி பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலைய நான் அனுஷ்டிக்கு காண்பித்தேன். இந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வானும் அந்த தேவ பெருமாள் திருவடி வாரத்துல சரணாகதி பண்றேன். அற்புதமான ஸ்லோகம். இதுல பார்க்கணும் ஒவ்வொரு விஷயம். இங்க வரதான்னு சொல்லி சொல்ற அந்த சரணாகதி பண்ணச்சு கருதவரம் தரும் நம் மத்திகிரி பெருமாள்னு சொல்றார் சுவாமி. நம்ம மனசுல நினைச்சாலே போருமா சுரக்ஷணத்துல பெருமாள் நமக்கு நாம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத கொடுத்துருவேறோம். இப்ப இந்த வரதான்னு சொல்லச்சு நாம சரணாகதி பண்றோம். இந்த சரணாகதியை அங்கீகாரம் பண்ணமே நாம பண்ண சரணாகதிய அவர் ஏற்றுண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த சரணாகதி சித்திக்கிறதுக்கு அந்த சித்திக்கிறதுக்காக தான் நம்ம பிராட்டிய சரணாகதி பண்றோம். இந்த சரணாகதியில ஸ்ரீ பிரசக்தி ஒண்ணும் அதுக்கப்புறமா பெருமாளுடைய சரணாகதின்னு ரெண்டு இருக்கு. இந்த பிராட்டியின் இடத்துல பண்ணக்கூடிய பிரசக்திக்கு சரணாகதிக்கு புருஷகார பிரசக்தி என்பதாக பெயர். அந்த புருடுகார பிரபத்தி பண்ணச்சு என்னத்துக்காக புருடுகார பிரபத்தி பண்றதுன்னுட்டு யஜத்ரயத்துல சுவாமி தேசிகன் சகசரட்சையில விசாரம் பண்றேன். அதில் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்றேன். அதாவது எம்பெருமான் இடத்துல சரணாகி பண்ற சரணாகதி சித்திக்கிறதுக்காக பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணோம். சாங்க பிரபதனா விசாரத்துல புருடுகாரத்தை பத்தி விசாரமா சொல்ற மறுக்க ஒண்ணாமை அதுல ஒன்னாவது. அதாவது பிராட்டி கணக்கு பெருமாளை நம்ம அதாவது நம்மளுடைய நம்ம விஷயத்தை எடுத்து உரைத்தாள்னாக்க பெருமாளால மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது அந்த புருஷகாரத்தினுடைய பிரயோஜனம் என்று சாதிக்கிறார். இப்ப இந்த இடத்துல கே வரதான்னு சொல்லி அந்த தேவ பெருமாளை பார்த்து சொல்லி இங்க தேவ பெருமாள் இடத்துல சரணாகதி வாக்கியம் சரணாகதியில் அந்த கோக்கிருத்த வரணம்னு சொல்றது இருக்க அந்த கோக்கிருத்த கரணத்தை சொல்லி சொல்ற விஷய விஷதரம் விரஜ வியாகுலி. இப்போ சரணாகதி பண்ணணும்னாக்க அதுக்கு அதிகாரம் வேணும். அதிகாரம் முதல்ல அதிகாரத்தை சொல்லணும். அப்புறம் அங்கங்கள்லாம் அங்க வஞ்சகங்களும் இருக்கணும். அதுக்கப்புறம்தான் வர சமர்ப்பணத்தை பண்ணணும். அப்ப இதுக்கு வேண்டிய அதிகாரம் என்ன, சரணாகதிக்கு வேண்டிய அதிகாரம் என்னன்னா ஆச்சிஞ்சன்யம் தான் அதிகாரம். அந்த ஆச்சிஞ்சன்யத்தை இத்தனை நாள் வரைக்கும் இது வரைக்கும் சொல்லிட்டேன். அந்த கார்பண்யம்னு அந்த இதில் சொல்லிட்டு அங்கத்துல ஒரு அங்கமா கார்பண்யத்தை சொல்றோம். ஆச்சிஞ்சன்யம் தன்னுடைய இயலாமை. அப்போ கார்பண்யம் என்னன்னாக்க ஆச்சிஞ்சன்யத்துவ பிரகடனம், தன்னுடைய இயலாமை என்ன சொல்லிச்சு அது நல்லா வெளியில சொல்லணும், வெக்தமா சொல்லணும். என்னால என்ன காப்பாத்திக்க முடியாது, வேற யாரும் என்ன காப்பாத்துறவா கிடையாது, ஒன்ன விட்டா வேற புகழ் இல்லாமல் நான் இருந்திருக்கிறேன், இந்த திசையில நான் இருக்கிறது என்ன நீ ரட்சிக்கணும்னு சொல்லி
தன்ன வாய விட்டு ஆத்மஜன்யத்துவ பிரகடனம் பண்ணணும். அதாவது கிருபா ஜனக கிருபண விருத்தின்னு சொல்லி சொல்றது சாஸ்திரம்ன்றது. அவளுக்கு நம்மளிடத்துல ஒரு கிருப உண்டாகணும், தய உண்டாகணும். அந்த தய உண்டாகிற மாதிரி நாம நடந்துக்கணும். அதுதான் காற்பண்யத்தை சொல்லி சொல்றோம். இப்ப இந்த அகிஞ்சன்யம் தன்னுடைய இயலாமை, அகிஞ்சன்யம் தான் அதிகாரம். அந்த அதிகாரம் சொல்லிட்ட கூடவே கூடவே காற்பண்யத்தையும் சேர்த்து சொல்ற என்ன கிருபாஜனக கிருபண விருத்தி நைத்தியானுசந்தானம் பண்றதுனால தன்னுடைய இயலாமை சொல்றது மாத்திரம் இல்லாமல் தன்னிடத்துல தேவப்பெருமானுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தும்படியான வாக்கியங்கள் எல்லாம் இது வரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் ஆழ்வார் சாதித்தார். இப்போ இதுக்கு மேல இந்த பிரபத்திய பண்ற இதுல ரெண்டு விஷயம் சொல்லிருக்கு. இந்த சம்சாரத்துல நாம படக்கூடிய கட்டத்தை சொல்லி சொல்ற விஷய விஷதர விரஜவ்யாகுலே. இந்த சம்சாரம் இப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்க விஷய விஷதர விரஜவ்யாகுலே விஷயங்கள், விஷயங்கள்னா சிற்றின்பங்கள். அந்த சிற்றின்பங்களாகிற ஒரு விஷயங்கள், அதாவது அல்பமான சுகத்தை கொடுக்கக்கூடியதான விஷயங்கள், அவைகள் எவ்வளவோ இருக்கின்றன. அதனுடைய விரதம் விஷதர விரதம், விரதம்னா கும்பல். இது ஒரு பாம்பு, உடைய மொத்த விஷப்பாம்பு. ஒவ்வொரு விஷயமும் அந்த சாம்சாரிகமான சுகம் என்னென்ன நாம நினைக்கிறோமோ ஒவ்வொன்றும் ஒரு பாம்பு. எத்தனை எத்தனை சுகம் இருக்கோ அத்தனை அத்தனையும் பாம்பாகவே இருந்துருக்கோம். அத்தனை பாம்பு சூழ்ந்து இருக்கு, அது நடுவில் நாம இருந்துருக்கோம். நான் அத்தனையும் நம்மளை கடிக்க வருது. அது விஷய விஷதரம் ஆழ்வார் சாதிக்கின்ற பாம்போடு ஒரு கூடையிலே பயின்றார் போலே தாங்காது உள்ளம் தள்ளும் என் தாமரை கண்ணா என்று சொல்ற. இந்த பாம்போடு கூட ஒரு கூரையில ஒரே ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி மொத்தம் ஒரு உள்ள நாம படுத்துக்கணும்னு சொல்றோம். இந்த உள்ள பார்த்தோம்னாக்க அண்ணாந்து படுத்துக்கிட்டே சொல்லி பார்க்கலாம். மேல பாக்குறோம், மேல பார்த்தாக்க ஒரு பாம்பு இருக்கு. இந்த பின்பக்கமும் போக முடியாது, முன்பக்கமும் போக முடியாது. என்ன வாசல்ல கதவு போட்டிருக்கு. ராத்திரி மொத்தம், ராத்திரி நீ இங்க பத்துன்ற காத்தால வந்து ஒன்னு அழைக்க போறேன்னு சொல்லிடுறோம். எல்லா சௌகரியமும் இந்த இடத்துல இருக்கு, நான் கதவு குத்துட்டு போயிடுறேன், நீ பாட்டுக்கு இருன்னு சொல்றோம். ராத்திரி மேல ஒரு ரூப்ல ஒரு பாம்பு கணக்கு இருந்துருக்குனாக்க அன்னி ராத்திரி மொத்தம் இவனுடைய ஸ்திதி, இவனுக்கு தூக்கம் வருமா, இவனுடைய ஸ்திதி எப்படி இருக்கும்ன்றத நாம யோசனை பண்ணி பார்க்கணும். எப்படாதான் கதவை திறக்க போறான், எப்படி வெளியில போலான்றதுதான் இவன் நினைச்சுட்டு இருப்பானே தவிர வேற எதையுமே நினைக்க மாட்டான். அந்த மாதிரி இது ஒரு பாம்புக்கே இந்த கதை. இப்ப நமக்கு விஷயங்களாகிற பாம்புகள் எத்தனையோ பாம்புகள், அத்தனை பாம்புகள் நடுவுல ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவனுடைய ஸ்திதி எப்படி இருக்கும்ன்றது நாம் நினைச்சு பார்க்கணும். அந்த மாதிரி ஸ்திதி தான் நமக்கு இருக்கிற ஒரு ஸ்திதி. இத ஒண்ணு சொல்லி சொல்ற ஜனன மரண சக்கரஹாஸ்பதே பவாபௌ. இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு. இந்த சமுத்திரம் எப்படி எல்லாம் இருந்துருக்குன்றத பாக்குற இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்துல எத்தனையோ கொடிய விஷங்களுடைய பாம்பு கூட்டங்கள் எல்லாம் இருக்கு. அதோட மாத்திரமில்ல, ஜனன மரண நக்ர சக்கராஸ்பதே. அதுல ஒரு பெரிய முதல இருக்கும். அந்த முதல வேற ஒரு முதலையும் இல்லை, பிறக்கிறதும் இறக்கிறதுமாக இருந்திருக்கிற ஒரு இது. அப்போ பாம்பனுடைய கும்பல், ஜனன மரணமாகிற முதலைகளுடைய கும்பல், இரண்டும் சேர்ந்துடுத்துனாக்க இந்த சம்சாரத்துல
இந்த சமுத்திரத்துல அதுல விழுந்தவன் எப்படி வெளில வர முடியும்? ஒரு பக்கம் போனோம்னா அந்த விஷயங்களாகிற சிற்றின்பங்களாகிற ஒரு பாம்புகள் அவைகள் நம்மளை சூழ்ந்து இருந்திருக்கின்றன. ஒரு பக்கம் இன்னொன்று என்ன, அந்த சிற்றின்பத்தை நாம் நுகர்ந்தோமானால் அல்ல அந்த மாதிரி அல்பமான சுகத்துக்காகவே நாம் காரியங்களை பண்ணிட்டு இருந்தோம்னா கடைசியில் நமக்கு வரப்போறது என்னன்னா பிறப்பும் இறப்பும் மாறி 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 வந்துட்டே தான் இருக்க போறது. அப்ப இது ரெண்டும் ஜனனம் மரணம் இது ரெண்டும் இருந்துட்டு இருந்ததுனா இது ஒரு முதல, இது முதல வாயில புடிபட்டுவானாக்க அதுல இருந்து வெள்ளவே வரவே முடியாது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் சுவாமி தேசிகன் அஷ்டபுஜாஷ்டகத்துல அருளி செய்கின்றார். அப்போ ஒரு சமயம் பார்த்தோம்னாக்க எல்லாம் இந்த முதல்கள் மாதிரி இதுகளுடைய பிடியிலும் நாம மாட்டின்றிருக்கோம். பாம்புனுடைய பிடியிலையும் முதல்களினுடைய பிடியிலையும் மாட்டின்றிருக்கிறது. இது எதுல இருக்கு, இந்த பவாபௌ சம்சார கடல்ல லுடன் அப்படின்னா பரணன் இருக்கிறதுன்னு அர்த்தம், உழல்றது. அந்த சம்சார கடல்ல இருந்து வெளில வர முடியல. இப்படி அப்படி இங்க போனா அங்க வருது அங்க போனா இப்படி வருது இப்படி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கிறது தான் பண்ண முடியாது. வேற ஒண்ணுமே பண்ண முடியாத நாம இருந்துட்டு இருக்கோம். நாம அப்போ எப்படியானா எதுல இருந்தானா தப்பிக்கலாமான்னாக்கா இந்த பக்கம் போனா முடியாத பக்கம் போனா பாம்பு, இது ரெண்டையும் மீறி அனண்ட பக்கம் இப்ப சமுத்திரம் இருக்கு, இது ரெண்டு பக்கத்துக்கு தான் நம்ம போக முடியும். பக்கம் திருப்பக்கம் போனோம்னா அது இன்னும் ஒன்றும் அகாதமா போயிட்டு இருக்க போறது. கரைக்கு வரத்து போகிறோம் பாக்குறோம், கரைக்கு வரத்துல ரெண்டு பக்கத்துலயும் இது மாட்டின் இருக்கும். இப்ப இப்படி வர முடியாத நான் இருந்துட்டு இருக்கேன். அகதிகி அசரணா, அகதிகி அசரணா, அவாரார் துணை என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போலே அழுவார் அருள் செய்கின்றார். ஆர் துணை ஆவார், எனக்கு யார் உபகாரம் பண்ணுவா என்று அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போலே. பிக்க சமுத்திரம் இருந்திருக்கு, இந்த சமுத்திரத்துல ஒரு ஓடத்தை எடுத்துட்டு போறான். அந்த ஓடத்தை எடுத்துட்டு போகச்சு ஒரு பெரிய காத்து அடிக்கிறது, பெருங்காத்து அடிக்கிறது. அந்த சமயத்துல ஒரு பெரிய சடங்கு மாட்டிக்கிறது, இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது ஒரு நிலையில இருந்துருக்கு. அப்போ நமக்கு யார் உபகாரம் பண்ணுவா யார் உபகாரம் பண்ணுவான்னு அந்த படகுல இருக்கிறவாள்லாம் எப்படி கதறுவாளோ எந்த நிலையில இருப்பாளோ அந்த நிலையில நாம இருந்துருக்கோம். நாம பிறவிக்கடலுள் நின்று நான் துணங்க, அந்த பிறவிக்கடல் இந்த சம்சாரமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல நாம நிறந்து அதுலேருந்து எப்படி வருதுன்றத யோசனை பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வரப்படியும்னு தெரியாது. அதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிற விஷய விஷதர விரதம் வியாக்குலே ஜனன மரண நக்ரதக்ராஸ்பதே பவாபௌ. இந்த பவாபௌன்றதுக்கு இது ரெண்டும் விசேஷணம். இந்த சம்சாரம் ஆகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரம் எப்படிப்பட்ட சமுத்திரமாக இருக்குன்னாக்க ஒரு பக்கத்துல பாம்பு பெரிய விஷயமாகிற ஒரு பாம்பு கூட்டங்கள் அவைகளுடைய சமூகம் நிறைய பாம்புகள் இருக்கு. இந்த பக்கத்துல ஜனன மரணம் பிறக்கிறதும் மரணத்தை அடையிறதுமாக பிறப்பும் இறப்புமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்திதி அந்த நிலையாக முதல் முதலகள்லாம் இந்த பக்கம் இருக்கு. இது நடுவில் நான் மாட்டின்றிருக்கோம். இப்படி இருந்திருக்கிறதுனால் எனக்கு யாரும் பிடிப்பு இல்லாத இருந்திருக்கவளாக நான் இருந்திருக்கேன். அப்ப எனக்கு பிடிப்பு இருக்கிறது யாருன்னா ஒருத்தம் தான். யாரு அந்த சாட்சாத் தேவப்பெருமாள் ஒருத்தர் தான் எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இந்த சன்னிவேசத்துல இருந்துருக்க. ஆகையால அழ்வான் கதர்வேர் வரதா சொல்லி கத்துற. அப்ப அந்த தேவப்பெருமாளை கூப்பிடுற, தேவப்பெருமாளை நீதான் என்ன பண்ணணும்.
அகதிஹி அசரணஹா சரணமித் அஹம் த்வாம் வர்ணயை. அகதிஹி அசரணஹா அஹம், எனக்கு வேற ஒரு புகழ் இல்லாதவனாக இருந்திருக்கேன். புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகழ்ந்தேனு சொல்லி சொல்ற. வேற ஒரு புகழும் இல்லாதவனாக இருந்திருக்கேன். மூலம் சரணம் பிரபத்தே, இது அரோக்கி அதை அப்படியே இங்க கொண்டு வர. அகதிஹி அசரணஹா என்பதாக இப்போ எனக்கு யாருமே புகழ் இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன். அகதிஹி, எனக்கு வேற கதியும் இல்லை. அப்புறம் நான் வந்து வேற என்ன பண்ண முடியும்னா, ஒன்னதான் நான் சரணமாக அடைய முடியும், வேற யாரையும் நான் சரணமாக அடைய முடியாது என்று சொல்லி அந்த ஆழ்வார் ஆழ்வார் தேவப்பெருமாள் திருவள்ளுவாரத்துல சரணாகதி பண்றேன். ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனக அனநிகதிகி சரண்ய தத்பாத மூலம் சரணம் பிரபுத்தேன்னு ஆளவந்தார் சாதிக்கிற மாதிரி இந்த இடத்துல உத்தரார்த்தத்தில் சொல்லியிருக்கிற விஷயம், அகதிஹி அசரணகா, எனக்கு வேற கதி இல்லை. அதாவது பெருமாளை தவிர வேற கதின்றது இந்த இடத்துல உபேயசிறது. வேற ஒருத்தர் உபாயம் வேற இல்லாதவனாக இருந்திருக்கவர். பெருமாளத்தில் வேற யாரையும் உபாயமாகவும் உபேயமாகவும் கொள்ளாதவனாக நான் இருந்திருக்கேன். அடையப்படுபவனும் அவன்தான், சீகிப்பவனும் அவன்தான் என்று ஒண்ணு. அசரண அகதிஹி அசரண என்று சொல்லச்சு, இப்ப வேற யாருடையான இதே மாதிரி சரணாகதி பண்ணி நான் வந்து இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடலாமான்னா யாருக்கும் அந்த சாமர்த்தியம் இல்லை. ஆகையால என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒத்தம்தான் ரட்சகனாக, அந்த தேவ பெருமாள் தான் ரட்சகனாக இருக்க முடியும். அந்த பெரிய மகா விசுவாசத்தோட உன்னிடத்திலேயே நான் சரணாகதி பண்றேன்னு சொல்லி சொல்ற. சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே அடைந்த இந்த தேவபெருமாளையே சரணமாக அடைந்தது. இது சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே அடைந்தது. திரிகரணத்தினாலையும் ஒரு கரணத்துல ஒராவது வாக்குல மாத்திரம் சொல்லல, வாக்கு மனசு எல்லாத்தினாலையும் நான் நினைக்கிறது எதுனாக்க அந்த தேவ பெருமாள் ஒத்தரதான் எனக்கு கதி என்று சொல்ல. இந்த அகிஞ்சனகா சொன்னவனாக்க இதனுடைய அர்த்தம் அகதிஹி அசரணகா என்று சொல்லி சொல்றோம். அகிஞ்சனகா அனன்ய கதிகின்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த இடத்துல சரணவரணம் பெருமாளை நீர்தான் புகழ் என்று அவனை சரணமே அகம் துவாம் உண்மையே நான் பற்றுகிறேன், நீர்தான் உபாயமாக இருக்கணும்னு பெருமாளை அடைகிறேன்னு சொல்லி சொல்ற. இப்ப பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்றது எப்படி, நாம எப்படி பெருமாள் இருந்து போறோன்றது ரெண்டையும் பார்க்கணும். நாம புகழ் ஒன்று இல்லாவிடையே உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்கிற ரீதியில வேற எந்த விதமான வேற யாரும் ரட்சகாலும் இல்லாததுனாலையும் நம்மளை நாமையே ரட்சிக்க முடியாததுனாலையும் கத்தியந்திரம் இல்லாததுனால நாம எம்பெருமான்றது நாம சரணாகதி பண்றோம் அகதிகின்னு சொல்லி சொன்னோம். அசரணஹா என்றதும் சரண்யாந்திரம் இல்லாதவனாக இருக்கும். அதாவது வேற ஒருத்தர் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு இல்லாதவனாக இருக்க. பத்து முதலாம் அவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்திசையும் முழந்தொழி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகர் ஏழில் முக்கியமான கட்டிதன்னில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகழ்ந்தேனே என்று சொல்கிற ரீதியில நாம அந்த தேவப்பெருமாள் திருவடிவாரத்தை சரணமாக பற்றுகிறோம். அந்த தேவப்பெருமாள் நாம பண்ற சரணாங்கத்தையே அவர் எப்படி ஏற்றுகிறேன்றதை பார்க்கணும்.
உடையவன் உடைமையை ரட்சிக்குமா போலே நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லும். நம்மளுடைய வஸ்து இருந்திருக்கு. இந்த வஸ்து நம்ம வஸ்து உடையவன் உடைமையை ரட்சிக்கிறது. அந்த வஸ்துக்கு யார் சுவாமியோ அவன் அந்த வஸ்து எப்படி ரட்சணம் பண்றானோ அதே மாதிரி பெருமாளை நாம ரட்சணம் பண்றோம். பெருமாள் நம்மள ரட்சணம் பண்றாருன்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை கவனிக்கணும்னா என்ன விஷயம்னாக்க, பெருமாள் இப்போ நம்ம வஸ்திருக்கு இதில் குறிச்சு இந்த வார்த்தையை கொண்டே நமக்கே ஒரு பிரமம் வரா மாதிரி சில சில வார்த்தைகள்லாம் சில பேர் சொல்லிடுறா. அந்த பிரமம் வரக்கூடாது. இந்த மாதிரி பிரமம் வரும்னா நம்ம கையில ரூபா வச்சுட்டு இருக்கோம், அந்த ரூபாயோ ஆபரணமோ ஏதோ வச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த ஆபரணத்தை ரட்சிக்கிறது, ரட்சிக்கிட்டு அச்சேதன வஸ்துவா இருந்திருக்கிற இந்த ஆபரணமோ ரூபாயோ என்ன பத்திரமா பார்த்துக்கோ, என்ன பத்திரமா பார்த்துக்கோன்னு அது சொல்றதான சொல்லல. ஆனாலும் இந்த வஸ்து என்னுடையதுன்ற ஒரு எண்ணத்தினால நாம எல்லாம் நாமெல்லாம் என்ன பண்றோம்னா அந்த வஸ்துவை ரட்சிக்கிறோம், பத்திரமா ரட்சிக்கிறோம். இப்போ உடையவன் உடைமையை ரட்சிக்குமா போலே எந்திரமான் நம்மளை ரட்சணம் பண்றார் என்று சொல்றோம். இப்போ இந்த இதனால இந்த திருஷ்டாந்தத்தினால என்ன ஆகும், அர்த்தம் ஏற்படும் கேட்டோம்னா எல்லாரும் சொல்ற திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தத்தினால என்ன அர்த்தம் ஏற்படுறதுன்னா நம்மளுடைய ரட்சணத்துக்காக நாம எதுவுமே பண்ண வேண்டாம், பெருமாளே அந்த ரட்சணத்தை பண்ணிடுவே என்ன சொன்ன மாதிரி ஆயிடுறது. இது அர்த்தம் இல்லை. அதாவது நாம சதனாகதி பண்ணுவானா, பெருமாளுடைய வஸ்துன்ற ஞானம் நமக்கு இருந்தா போதும், பெருமாள் சம்பந்த ஞானம் இருந்தா போதும், பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணிடுவே என்று நினைக்கிறதுன்னு சில பேருடைய அபிப்பிராயம். இதனால என்னாகும்னா ஒரு குழப்பம்தான் ஏற்படும். எப்படிப்பட்ட குழப்பம் ஏற்படும்னா நாம சரணாகதி பண்ணணுமா வேணாமா, இப்ப அச்சேதனங்கள்லாம் சரணாகதி பண்றதான்னு அதை ரட்சிக்கிற மாதிரி நம்மளையும் ரட்சிச்சுட்டு போட்டோமே நாம மாத்திரம் என்னத்துக்கு சரணாகதின்னு ஒன்றும் பண்றதுன்னு ஒரு எண்ணம் வரும். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா சூக்ஷ்மமான விஷயம், உடையவன் உடைமையை ரட்சிக்குமா போலே நம்மை எந்தருமான் ரட்சிக்கின்றார் என்று சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா நம்மளுடைய ரட்சணத்துல நம்மளுடைய பாட்டு நம்மளுடைய பாகம் ஒண்ணுமே இல்லைன்னு தாத்பரியம். அதே சமயத்துல நாம ஒண்ணும் பண்ணவானான்றதுல தாத்பரியம் இல்லை. இப்ப பெருமாள் சகல வஸ்துக்களும் பெருமாளுடைய வஸ்துக்கள் தான். அப்ப சகல வஸ்துக்களும் பெருமாளுடையதா போயிடுச்சுன்னாக்க எல்லா ஜீவனுக்கும் பெருமாள் சோக்கம் கொடுத்தாக்க இந்த லோகத்தையே காலி பண்ண லீலா பூஜையே ஒண்ணு இல்லாதபடியே போயிடும். இப்ப அது இஷ்டம் இல்லை. இங்க என்ன சொல்ல வேண்டிய வந்தது என்ன வார்த்தைன்னு கேட்டோம்னா நம்மளுடைய ரட்சணத்துல பிரதானமானவர், நம்ம ரட்சணத்துல பிரதானமான உபாயமாக இருந்திருக்கிறவர், சித்தோபாயமாக இருந்திருக்கிற பெருமாள் ஒருத்தர் தான். நாம பண்ற ஒரு சாத்தியோபாயமாக இருந்திருக்கிற சரணாகதி அந்த எந்திரமானுக்கு நம்மளிடத்துல ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு எண்ணத்தை தூண்டு வைக்கிறதாக இருக்கக்கூடியதுதான் அதுதானே தவிர அத்தோட முடிஞ்சு போயிடுறது. நாம பண்ற சாத்தியோபாயம் சரணாகதியினுடைய காரியம் பக்தி யோகமோ அல்ல சரணாகதியோ இதனால வரக்கூடியது என்னன்னா பெருமாள் நம்ம பக்கம் திரும்பி பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறேன். அந்த எண்ணத்தை உண்டு பண்றதுக்கு தான் காரணமா இருக்கிறதே தவிர நம்மளுடைய ரட்சணம்ன்றது ரட்சிக்கிறார்னாக்க உடையவன் உடைமையை ரட்சிக்குமா போலே நம்மளை ரட்சிக்கிறார் என்று அர்த்தம் இருக்கு. ஆகையால இதுல எல்லாரும் இது மேலெழுந்த வாரியா பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டோம்னாக்க உபன்யாசத்துக்கு நல்லா இருக்கும். சாஸ்திரார்த்தம்னு வரைச்சு இந்த சூக்ஷ்மமான விஷயத்தையும் நாம கவனிக்கணும். இதனுடைய தாத்பரியம் நம்மளுடைய சரணாகதின்றது
வெறும நம்மளுக்கு அந்த இது வியாஜம் மாத்திரம் தானே தவிர வக்துதக நம்மள ரட்சணம் பண்றவர் பெருமாள்ன்றது தெரியப்படுத்துறதுக்காக தான் சொல்றேன். அப்போ அகதிகி அசரணக அகம், நான் எப்படி இருந்திருக்க அகதிகி, வேற ஒருத்தரும் ரட்சணம் பண்றவாளாக இல்லாத ஒரு நிலையில நான் இருந்திருக்கேன். அதே மாதிரி அசரணகா, அதாவது எனக்கு வேற புகழ் இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன், ரட்சகாந்தரன் இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன். அப்படி இருந்திருக்கிற நான் துவாம் சரணம் விருணே, உன்னையே புகழாக வருகிறேன். நீதான் பல அர்த்தங்கள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல உபாயம் என்கிற அர்த்தத்தில் இந்த சரண சப்தம் பிரயோகம் பண்ணப்படுகிறது. நீயே உபாயமாக இருந்து கொண்டு என்ன ரட்சணம் பண்ணணும், என்ன எனக்கு என்ன ரட்சணம் பண்ணிக்க கூடிய சாமர்த்தியம் இல்லை, அந்த உபாயத்தை அனுப்பிக்கிற ஒரு நிலையிலையும் நான் இல்லை, அதையால என்னை பொறுத்த வரைக்கும் நீயே உபாயமாக இருந்து ரட்சிக்கணும், சித்தோபாயமாக இருந்து ரட்சிக்கணும்ன்றதான் சரணம் விருணி என்பதை சொல்லி இந்த ஸ்லோகத்தினால அழுவான் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல சரணாகதி பண்ற என்று சொல்லி. இதுல இன்னொரு விஷயம், சரணாகதியில கோத்திருக்க வந்து ஒரு அங்கம், நீ எனக்கு ரட்சகனாக ஆக வேண்டும். இதுல அஞ்சு அங்கங்கள்லாம், மகாவிசாசம், கோபிருத்தவரணம், கார்பண்யம், அஞ்சு அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவைகளிலே கோபிருத்தவரணம்ன்ற ஒரு அங்கம் இங்க சொல்லப்படுகிறதுன்றதும் திருவாளுடைய திருவள்ளம். ஏன்னா ஆகிஞ்சன்யெல்லாம் முன்ன சொல்லிட்ட அந்த கார்பண்யத்தை சொல்லியாச்சு, இப்ப கோபிருத்தவரணத்தை சொல்லி கோபிருத்தவரண பூர்வத்தினால சந்திரவாதத்துல திருநங்கத்தை பண்றன்னு சொல்லி சொல்லலாம். இப்படி தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல ஆழ்வான் சரணாகதி பண்ற, அந்த சரணாகதி பண்ணி தன்னுடைய சத்தையை பெறுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதுக்கு மேல வர ஸ்லோகங்கள் எல்லாமோ அப்படியே வேதாந்த விஷயங்கள், அதுலயும் ரகசியார்த்தங்கள்லாம் அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அப்படியே ரகசியங்கள் ரகசியார்த்தங்கள் எல்லாம் அப்படியே கொட்டியிருக்க ஆழ்வாம். அது மொத்தத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அந்த ஆழ்வானும் சாமி தேசிகனும் தேவப்பெருமாளும் தான் நமக்கு சக்தி கொடுக்கணும். அவர்களுடைய அனுகிரகங்களை முன்னிட்டு கொண்டு தேவப்பெருமாள் திருவிழியாரத்துல நம்மளுடைய பரத்தை மீண்டும் சமர்ப்பிச்சு அவனுடைய அனுகிரகத்தினால நமக்கு சத்புத்தி ஏற்படணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.